ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபேமச்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், உங்களுக்கு 10 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த 10 ரூபாய் உடனே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வித்ட்ரா பண்ண ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணதும் 10 ரூபா கிடச்சிரும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபாய் வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ. ஸோ இதையும் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் இந்த 10 ரூபாய் வந்து நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போகிற ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் வந்து பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அகெயின் அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட் கோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வர்றதுக்கு டிலே ஆகும். ஸோ உங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அகெயின் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நியூ யூசர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நியூ யூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 5th வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் வந்து ஜாயினிங் மாசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ இது எப்போ வேணாலும் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளோட பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் இன்ஃபோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட் கோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் வித்ரா பாஸ்வேர்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கெட் கோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அகெயின் அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 10 ரூபாய் வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு வித்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ரா நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வித்ரா பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபாய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வித்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய்ஸ் கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.